Hi, இன்னைக்கு நம்ம பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 1 கப் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் பருப்பு அதாவது கடலை பருப்பும் கொஞ்சம் துவரம் பருப்பும் கலந்து எடுத்துக்கோங்க. 1 கால் டீஸ்பூன் ஜீரகம் 2 வத்தல். இப்போ இந்த பருப்பு இந்த ஜீரகம் வத்தல் இது மூணையும் நம்ம அரைச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் 1 கால் வெங்காயம் கடுகு உளுந்த பருப்பு மஞ்சள் 1 பிஞ்ச் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு காயம் அப்புறம் எண்ணெய் இப்போ இந்த பருப்பை ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட நம்ம இந்த கால் டீஸ்பூன் ஜீரகம் வத்தல் காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றாமல் நம்ம இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஆவியில் வந்து வேக வைக்கணும். அதனால் நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை வேக வைக்க போகிறேன். இப்போ இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பீன்ஸில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ பருப்பு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து இப்படி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இதை உதுத்துட்டு இப்போ நம்ம ஒரு கடாயில் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணி அது வெடித்ததுக்கப்புறம் அது கூட தாளிக்க வேண்டிய ஐட்டம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு உதுத்து வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்து நம்ம லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். 1-2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.